தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுகிறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நேர்களை நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஸோ மகளிர் உரிமைத் தொகை குறித்து ரீசெண்டாக என்னென்ன அப்டேட் வருதோ நம்ம சேனலில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைய கிடத்த மிக முக்கியமான ஒரு அப்டேட் தான் உங்களை ஷேர் பண்ணுறோம் இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் பயனுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அப்டேட்டாக இருக்கும் ஏனென்றால் அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்போது விண்ணப்பிக்கலாம் இதை யார் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே அரசு அறிவித்து அதற்கான நான்காவது தவணை ஏற்கனவே விண்ணப்பித்து தகுதியான நபர்களுக்கு நான்காவது தவணை வந்துவிட்டது ஆனால் மேல்முறையீடு செய்து அதிலே தகுதியான நபர்களுக்கு வந்து இது இரண்டாம் தவணை அதாவது முதல் கட்டம் ஏற்கனவே தகுதியான நபர்கள் இரண்டாவது கட்டம் மேல்முறையீடு செய்த நபர்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் மேல்முறையீடு செய்த பெண்டிங் அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு அப்ரோட் ஆகிடுச்சி ரெண்டாவது அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ கடந்த மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகினாங்க ஸோ இதன் முடியாக ஒரு கோடியே பதிமூணு லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஸோ இதுலேயும் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதமும் தகுதி பட்டியல் அடிப்படையில் தகுதியான நபர்களை மட்டும் வைத்துக்கொண்டு பாக்கி எல்லாமே வந்து மைனஸ் பண்ணிகிட்டே வராங்க ஸோ அதாவது கழித்து கொண்டே வராங்க அந்த வகையில் இந்த மாதத்துலையும் நிறைய நபர்களுக்கும் வரவில்லை ஸோ அவங்களெலாம் வந்து அக்கௌண்ட்டில் அவங்க செக் பண்ணி பார்த்தா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கப்படவில்லை ஏன்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான மெசேஜும் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது ஸோ ஏற்கனவே நீங்கள் தகுதியான நபர்கள்னால் உங்களுக்கு கட்டாயம் குறிஞ்சியே அனுப்பியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு இத்தனாந்தேதி இந்த பேங்கில் அமௌண்ட் வர வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க நிராகரிக்கப்பட்ட நபர்களுக்கும் அதே போல் மெசேஜ் வந்து தான் இருக்கிறது அதனால் இது என்னென்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அவங்க சொன்ன தகுதி தகுதிப்பட்டியல் வந்து ஸோ அது என்னென்ன தகுதினா நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன தகுதிகள்னு இருக்கும் ஸோ நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அந்த விதிமுறையில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும் அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நேர்கள் அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் கிடையாது இந்த புதிய விண்ணப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த புதிய விண்ணப்பங்கள் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக விண்ணப்பம் செய்யாத நபர்கள் ஸோ அவங்களாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே வந்து அவங்க அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ அவங்க வெளியூர் எங்கேயா இருந்திருப்பாங்க அந்த அப்ளை பண்ண டைமில் வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கும் எல்லோரும் கூட நாங்களும் அப்ளை பண்ணோம் ஆனால் எங்கள் கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்துருச்சு ஆனால் எங்கள் அப்ளிகேஷன் நம்பரே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அப்ளை விட்டும் அவர்களுடைய டேட்டா பேஸ் எதுவுமே அப்டேட் ஆகாத நபர்களுக்கும் இந்த தகவல் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஏன்னால் புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்படும் என்று அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஏனென்றால் இந்த மகளிர் உரிமதை குறித்து மேல்முறையீடு எல்லாமே இந்த மாதத்தோடு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ஸோ இனிமேல் வந்து அந்த பெண்டிங்கோ எதுவுமே கிடையாது மேல்முறையீடு அப்பிளுக்குள்ளே எந்த மனுக்களும் இல்லை அதனால் இனிமேல் வந்து புதிய மனுக்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன்லாம் ஆஃப்லைன்லான்னு இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து கட்டாயம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதன்படியாக எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க அது மட்டும் கிடையாது இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் பெண்டிங்கும் ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஸோ அவங்களுடைய காரணங்கள் என்ன என்று புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் கேட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள் எதற்கு என்றால் நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் அப்ளிகேஷனும் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் மகளிர் உரிமையை குறித்து ஏதேனும் ரீசெண்ட் அப்டேட் இருந்தால் நம்ம சேனலை உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த வகையில் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் really